அனைவருக்கும் சேஷப்பிரியாவின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்கப் போவது எழுத்தாளர் சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய பகவான் செயல். சிறுகதைக்குள் செல்வோமா? அந்த வருடம் கோடை வெயில் நான் இருந்த பட்டணத்தில் மிகவும் கடினமாக இருந்தது. லீவுக்கு எங்கே போவது என்று யோசித்து கொண்டிருந்தேன். ஆனல் காற்று வேறு வீசிக்கொண்டிருந்தது. சூரியன் பூமிக்கு பக்கத்தில் வந்துவிட்டதோ என்று தோன்றும் அளவிற்கு தார் ரோடு உருகி வழியும் அளவிற்கு வெயில் அடித்தது. போஸ்ட் என்ற சத்தம் கேட்டு தெருக்கதவை திறந்தேன். நெற்றியில் வியர்வை சொட்ட தபால்காரர் கடிதத்தை நீட்டினார். அந்த வெயிலில் அவரை பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. தண்ணி குடிக்கிறீங்களா என்றேன். வேண்டாம்மா என்றவர் கையிலிருந்த கடிதங்களை சரிபார்த்து கொண்டே போய்விட்டார். அவர் போனதும் கதவை சாத்தி தாழ்பால் போட்டுக்கொண்டு உள்ளே வந்தேன். சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு கடிதத்தை பிரித்து நிதானமாக படிக்க ஆரம்பித்தேன். அந்த கடிதத்தை பூமாடத்திலிருந்த என் அத்தைதான் எழுதியிருந்தாள். என்னை விடுமுறைக்கு அங்கே வரும்படி குறிப்பிட்டிருந்தாள். நல்ல வேளை, இந்த வெயிலிலிருந்து தப்பிக்க நல்ல வாய்ப்பு கிடைத்துவிட்டது என்று நினைத்து சந்தோஷப்பட்டேன். அதற்கு காரணம், பூமாடம் மிக அழகிய கிராமம். தோப்பும் துறவுமாக கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். பொதுவாக இந்த பட்டணம் மாதிரி அங்கு வெயில் கொளுத்தாது. சற்றும் யோசிக்காமல் அத்தைக்கு உடனே அங்கு வரும் தேதியை குறிப்பிட்டு தந்தி அடித்துவிட்டேன். ஏனென்றால் பூமாடத்திற்கு போக குன்னேரி என்ற ரயில்வே ஸ்டேஷனில் இறங்க வேண்டும். அங்கிருந்து 2 மைல் ஊருக்குள் போக வேண்டும். முன்பே சொல்லிவிட்டால் அத்தை மாட்டு வண்டி அனுப்புவாள். துணிகளை பேக் செய்ய ஆரம்பித்தேன். மறுநாள் பகல் வண்டிக்கு புறப்பட்டேன். ரயிலில் பயணம் மிக நல்லபடியாக அமைந்தது. குன்னேரி என்ற அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினேன். அங்கே நான் எதிர்பார்த்தபடியே மாட்டு வண்டியை ரயிலடிக்கு அனுப்பியிருந்தாள் அத்தை. ஜல் ஜல் என்று சலங்கை ஒலிக்க வண்டி கடகடவென்று ஓடியது. வண்டிக்காரர் என்னை விசாரித்தார். மாலை 6 மணிக்கு கிராமத்து எல்லையை வண்டி அடைந்தது. சூரியன் தகதகவென்று தங்கம் போல பிரகாசித்து கொண்டிருந்தான். அந்த தங்கமயமான ஒளியில் பூமாடமே ஜொலித்து கொண்டிருந்தது. யாரோ பெரிய மனிதரை எதிர்பார்த்து இருப்பது போல அந்த தெருவிலிருந்த அத்தனை பேரும் என் வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். வண்டியை விட்டு இறங்கினேன். அத்தை பெண் காமு ஓடி வந்து என் கழுத்தை கட்டி கொண்டாள். என் அத்தையின் வீட்டிற்கு எதிர் வீட்டு திண்ணையில் ஒரு சிறுமி உட்கார்ந்திருந்தாள். அவளுடைய கண்களில் ஆச்சரியம் தெரிந்தது. என்னை பார்த்து கொண்டே இருந்தாள். என்ன குறுகுறுப்பான கண்கள், களை சொட்டும் முகம். ஒரு நொடியில் அவள் என் இருதயத்தின் உள்ளேயே வந்துவிட்டாள். அந்த ஊரில் அவள்தான் காமுவின் உயிர் சிநேகிதி என்று பிறகுதான் தெரிந்தது. நான் வீட்டிற்குள் நுழைந்த 10 நிமிடத்திலேயே அந்த எதிர் வீட்டு சிறுமி வந்தாள். என்னை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே, காமு விளையாடலாமா என்று கேட்டாள். அந்த நேரம் அங்கு அத்தை வந்தாள். ஏன், உனக்கு வர வேலையே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் விளையாட்டு என்ன வேண்டி கிடக்கிறது என்று அந்த சிறுமியை அதட்டினாள் அத்தை. சிறுமியின் முகம் சுண்டிவிட்டது. அவள் பேசாமல் போய்விட்டாள். அதற்கு பிறகு அவள் வரவே இல்லை. அந்த ஊரில் இருந்த பெண்களுக்கு என்னை கண்டால் ஒரே அதிசயம். அவர்களுக்கு அந்த கிராமத்தின் அழகை அனுபவிக்கவே தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு தெரிந்திருந்தால் பட்டணத்திலிருந்து வந்த என்னை ஆச்சரியமாக பார்க்கவே மாட்டார்கள். நான் பூமாடம் போய் 1 வாரம் கழித்து நானும் காமுவும் பக்கத்திலிருந்த மலை அருவிக்கு போக புறப்பட்டோம். தெருக்கோடிக்குத்தான் போயிருப்போம். அதற்குள் அந்த எதிர் வீட்டு பெண் எங்கள் எதிரில் வந்தாள். அவள் முகத்தில் புன்னகை தெரிந்தது. மாமி நானும் வரட்டுமா என்று கெஞ்சுவது போல கேட்டாள். பிறகு அவளே சொன்னாள், நீங்களும் காமு அம்மாவாட்டும் கொச்சுப்பீங்களா என்ன என்றாள். இவ்வளோ சமத்தான பொண்ண அத்தை ஏன் திட்டுறா என்று எனக்கு தோன்றியது. வாயே, தாராளமா எங்க கூட வா என்றேன்.
அவள் துள்ளி கொண்டு எங்களுடனே வந்தாள். என் பேர் தெரியுமா மாமி என்றாள். தெரியாதே என்றேன் நான். என் பேர் கமலா, ரொம்ப நல்ல பேராக்கும். எங்க அம்மா கமலான்னு கூப்பிடுவா. அப்பா கமலோம்பர், உங்களுக்கு எது இஷ்டமோ அப்படி கூப்பிடலாம் என்றாள் சந்தோஷமாக சிரித்து கொண்டே. நாங்கள் மூன்று பேரும் மலை அருவிக்கு வந்துவிட்டோம். கமலுவுக்கு அங்கே பார்த்த ஒவ்வொன்றும் ஆச்சரியத்தை கொடுத்தது. சூரியன் மறைய ஆரம்பித்தான். அதற்கு மேல் நாங்கள் அங்கே இருக்கவே கூடாது என்று நினைத்த மாதிரி காற்று சுழன்று சுழன்று வீசியது. வேறு வழியில்லாமல் வீட்டிற்கு திரும்பினோம். அன்றிலிருந்தே கமலுவும் நானும் இணைபிரியாத தோழிகளாகிவிட்டோம். எங்கு போனாலும் எங்களுடன் கமலு இருப்பாள். ஆனால் அத்தை மாத்திரம் கமலுவை கடுகடு என்று சொல்லிக்கொண்டே இருந்தாள். ஆனால் அதை நான் பொருட்படுத்தவில்லை. அத்தை கமலுவிடம் வெறுப்பை காட்டினாள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த காலத்து மனுஷர்களுக்கே கலகலப்பாய் இருந்தாலே பிடிக்காது. கமலுவின் குழந்தை உள்ளமும் கள்ளம் கபடமற்ற தன்மையும் அத்தைக்கு பிடிக்கவில்லை. அது சிலரின் இயற்கை குணம். இந்த கிராமத்திற்கு வந்து தங்கிய ஒரு மாதம் ஒரு நாள் போல கழிந்துவிட்டது. அத்தையின் பிள்ளை கோபு காலேஜ் லீவ் விட்டும் அங்கே வரவில்லை. அவன் தன் நண்பர்களுடன் நந்திமலைக்கு போய்விட்டானாம். அந்த முறை கமலுவால்தான் எனக்கு நன்றாக பொழுது போயிற்று என்று கூட சொல்லலாம். மீண்டும் பட்டணத்திற்கு கிளம்பினேன். கமலு கண்ணீர் வடித்தாள். மாமி என்னை மறந்துடாதீங்கோ என்று விக்கி அழுது கொண்டே சொன்னாள். கடக் கடக் என்று வண்டி தெருவை தாண்டியே போய்விட்டது. கமலுவின் கண்ணீர் வடியும் முகம் என் மனதிலிருந்து மறையவே இல்லை. அத்தையின் ஊரை விட்டு வந்து 4 வருடங்களுக்கு மேல் ஓடிவிட்டன. நடுவில் கமலுவை பற்றி காமுவிடம் 2-3 முறை கடிதங்கள் மூலம் விசாரித்து கொண்டேன். பிறகு வேலை பளு காரணமாக கடிதங்கள் எழுதுவது கூட நின்றுவிட்டது. அன்று மப்பும் மந்தாரமுமாக இருந்தது. சோம்பலுடன் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு பழைய மேகசினை புரட்டி கொண்டிருந்தேன். போஸ்ட் தபால்காரரின் குரல் கேட்டது. வாசல் கதவை திறந்து பார்த்தேன். வழக்கத்துக்கு மாறாக தபால்காரர் சிரித்த முகத்துடன் அம்மாவுக்கு கல்யாண கடுதாசி வந்திருக்கு என்று கடிதத்தை நீட்டினார். அது பூமாடத்திலிருந்து வந்த கல்யாண பத்திரிகை. போஸ்ட்மேன் போனதும் யாருக்கு கல்யாணம் என்று தெரிந்து கொள்ள கதவை தாப்பால் போட்டுவிட்டு அவசரமாக உள்ளே வந்து கல்யாண பத்திரிகையை ஆர்வத்துடன் பிரித்தேன். சிரஞ்சீவி கோபுவுக்கு சௌபாகியவதி கமலாவை பாணி கிரகணம் செய்து கொடுப்பதாய் என்று இருந்த அந்த பத்திரிகையை வாசித்து கொண்டே போனேன். பாணி கிரகணம் பெரியவர்கள் நிச்சயம் பண்ணியிருக்க மாட்டார்கள். கடவுளாவது அல்லது தம்பதிகளாவதுதான் நிச்சயம் பண்ணியிருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஏனென்றால் அத்தைக்கு கமலுவை பிடிக்கவே பிடிக்காதே. பிறகு எப்படி சமரசமானாள் எனக்கு புரியவில்லை. ஆச்சரியமாக இருந்தது. கல்யாணத் தேதி மிக அருகில் இருந்தது. அதனால் 2 நாட்கள் கழித்து விடுமுறை எடுத்துக்கொண்டு வழக்கம் போல அத்தைக்கு தந்தி கொடுத்துவிட்டு ரயிலில் கிளம்பிவிட்டேன். நான் எதிர்பார்த்தது போலவே அத்தையும் குன்னேரி ஸ்டேஷனுக்கு தன் வீட்டு வண்டியை அனுப்பியிருந்தாள். அந்த அழகிய பூமாட தெரு வழியாக வண்டி ஓடியது. வண்டி ஓட்டுபவர் கல்யாண ஏற்பாட்டை பற்றி சந்தோஷமாக விவரித்து கொண்டே வந்தார். முன்பு என்னை ஆச்சரியமாக பார்த்தவர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். நான் அத்தையின் வீட்டின் உள்ளே நுழையும் பொழுது கல்யாண வேலைகளில் ஒத்தாசை செய்ய அவர்களும் அத்தை வீட்டிற்குள்ளேயே வந்தனர். உள்ளே அத்தை ஓரமாக உட்கார்ந்து கொண்டு கமலுவுக்கு தலைவாரி பின்னிக் கொண்டிருந்தாள். என்னை பார்த்ததும் வாம்மா என்று சொல்லிவிட்டு அங்கு உதவிக்கு இருந்த மாமியிடம் எனக்கு காஃபி கொண்டு வர சொன்னாள் அத்தை. நான் முகம் கைகால் அலம்பிக் கொண்டு வந்தேன். அதற்குள் கமலுவுக்கு தலை பின்னி முடித்திருந்தாள் அத்தை. இந்த கமலு இருக்கே, அதுக்கு பசிக்கவே பசிக்காது என்று சொல்லிக்கொண்டே தட்டில் சுடச்சுட பலகாரம் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு
நான் வர்றதுக்குள்ள சாப்பிட்டிருக்கணும் என்று அக்கறையோடு சொல்லிவிட்டு எனக்காக ஒதுக்கப்பட்ட அறைக்கு என்னை அழைத்து வந்தாள் அத்தை. என்ன அத்தை, கமுலுவனுக்கு ரொம்ப பிடிச்சிடுதா என்றேன் அறைக்குள் வந்த அத்தையிடம். பிடிக்காம என்ன, என் பிள்ளை கோபு ஒரே அடியா அவளைத்தான் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டான். நான் என்ன பண்ண முடியும்? எப்படியோம்மா, அவ ரெண்டு பேரும் ஒத்துமையா நன்னா இருந்தா போறோம். எல்லாம் பகவான் செயல் என்றாள் அத்தை. கண்டிப்பாக பகவான் நல்லதைத்தான் செய்திருக்கிறான். கமுலுதான் ரொம்ப நல்ல பெண்ணாச்சே. பெட்டிகளை வைத்துவிட்டு வெளியே வந்த நான் கமுலுவை வாரி அணைத்து ஆசீர்வதித்தேன். இப்படியாக இந்த கதை முடிகிறது.